வாரி வழங்கு வள்ளல் ஐயா நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். காலம் ஓடுகிறது. ஸ்ரீ முருகதாஸ் கீர்த்திபதி அவர்கள் இன்றும் நம்முடன் இருப்பது போலவே நினைக்கின்றோம். ஆனால் அவர் மறைந்து ஒரு வருடம் ஆகிறது. பழைய நினைவுகள் மனதில் ஓடுகின்றன. முதன் முதலாக நான் அவரை சந்தித்த அனுபவம், சத்யநாராயண பிரஸ் புஷ்வத்தோண்டிட்டார் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் தாஜ் கோரமண்டல் நடந்தது. நான் போயிருந்தேன். போயிருந்தபோது அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது புஷ்வத்தோண்டிட்டாருங்கிட்ட வந்து ராஜாவார் எனக்கு காமிச்சு வேறு யாருன்னு தெரியுமான்னாரு. நமஸ்காரம் பண்ணேன். அப்பதான் சொன்னார், சிங்கம்பட்டி மகாராஜான்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா ஒரு மல் வேஷ்டி ஒரு மல் ஜிப்பா தான். இது சொல்லலைன்னா அவர் வந்து நம்ம ராஜான்னு அடையாளம் கண்டுபிடி. அவ்வளவு சிம்பிளா இருந்தாரு. அதான் முதல்ல நான் அவரை தரிசிக்கணும்னு சொல்லேன். ஏன்னா அவர் வந்து ஆன்மீகத்துல ஏற்கனவே மற்றவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சவர் அவரு. அப்போ அவருக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு வரும்போது அவசியம் நான் அவங்கள மறுபடியும் ஒரு மாதிரி தெரியும்னு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த தரம் இங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார். அப்ப போன் பண்ணி தான் போயிருந்தேன். போயிருந்தபோது டி நகர்ல தான். அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி எங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அடிக்கடி இந்த ஆன்மீக சொற்பொழுக்காக சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும், ரொம்ப ஆடம்பரமா இருக்காது பட் சௌகரியமா இருக்கும்னு சொன்னேன். இந்த விஷயம்லாம் இவர் தாய்மான் சுந்தர் தெரியும். அப்ப சரின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்களான்னு நான் வந்துடுறேன்னு சொன்னா வந்துட்டு மறுநாளே வந்துட்டாருங்க. வந்துட்டு அதுல இருந்து கடைசி வரைக்கும் சென்னைக்கு வந்த எங்க கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்குவார். அந்த ரூமே நாங்க சிங்கம்பட்டி மகாராஜா ரூம்னு சொல்லுவோம். அது மாதிரி வரும்போது நான் இன்னொரு வேண்டுகோள்னு சொன்னேன், நீங்க வெளியில நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால என்னுடைய கார் தான் நீங்க யூஸ் பண்ண அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அதே மாதிரி என்னோடையும் சௌகரியமா கவனிச்சக்கூடியவங்க ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட என் பேர்ல உள்ள பிரியத்தினால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஒவ்வொருத்தரும் வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்வார். அவருடைய கிட்டத்தட்ட 11வது நூற்றாண்டு இருந்து யார் யாரெல்லாம் சிங்கப்பட்டி ராஜாவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரம் சொன்னார். அப்புறம் பேப்பர்ல டைப் பண்ணி எங்கிட்ட கொடுத்துருந்தார். அதுவும் இல்லாம அடிக்கடி அவர் ஏதாவது சில விஷயங்கள் படிக்கும் போது, ஏன்னா அவர் மற்றவங்க சொன்ன மாதிரி ஆங்கிலத்துல நல்ல பழக்கம், அதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன புத்தகமா ஒரு 8 பக்கம் 16 பக்கம் இது மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பார். ரொம்ப அதாவது அவருடைய காலத்துல அவரை பழகிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், செட்டியார் நீங்க ஒரே ஒரு தரம் எங்களுடைய சுருமுத்து ஐயனார் கோயில் இந்த ஃபாரஸ்ட்ல ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கு விசேஷமா நாங்க கொண்டாடுவோம், நீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ராத்திரி 9:30 மணிக்கு 100,000 பேர் வந்திருப்பாங்க. அன்னைக்கு என் கூட தாய்மான சுந்தரம்ல வந்திருந்தாரு. அப்படி ஏதாவது நிஜமாவ ராஜ தர்பார்னு சொல்லணும். அன்னைக்குதான் அவரை வந்து அந்த ராஜ அலங்காரத்தோட அன்னைக்கு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என் பக்கத்திலே உட்கார் அப்படின்னாரு. நிறைய பேர் வந்து இந்த வீர விளையாட்டுகள் இதெல்லாம் நடந்து ஒவ்வொருத்தரும் வந்து நமஸ்காரம் பண்ணது. அவருக்கு அப்படியே பின்னாடி போறது, அதாவது முது காமிக்கம் போறதா அந்த காலத்துல ராஜா தர்பார்ல அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே இது பிரியத்தோட அன்போட இன்னைக்கும் அங்க வந்திருந்த அவரோட பழகின பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி ஒரு தரம் வந்து அரண்மனை நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா அவர் எனக்கு ரொம்ப பழைய கட்டடங்கள் அதே மாதிரி ஹிஸ்டரினா எனக்கு இஷ்டம் இருந்தா நான் வரேன் ராஜான்னு சொன்னேன். அதே மாதிரி போயிருந்தேன். அது தள்ளி போட்டுட்டே இருந்தேன், நீ வரேன் தள்ளி போட்டுட்டே இருக்க. அப்புறம் போயிருந்தோம், நானும் என் நண்பர்கள்லாம் போயிருந்தேன். எல்லாம் சுத்தி காமிச்சுட்டு அங்க சின்ன மியூசியம் மாதிரி வச்சிருந்தார், அதெல்லாம் காமிச்சாரு. அப்புறம் அவரோட நான் கிட்டத்தட்ட அப்போ தாய்மான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தாய்மான் கூட இருந்தார். ஒரு 20-25 பேர் நான் கூட இருந்த ஒன்னா இருந்து சாப்பிட்டது இருந்து பார்த்து ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். அத ஒரு விஷயம், அதாவது ஒரு ராஜாவா இருந்து ஆன்மீகத்துல இவ்வளவு பற்று இவ்வளவு தூரம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். அதாவது இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சவர், இவர் சொன்ன மாதிரி கலெக்டர் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சவர், அதுவும் ஆங்கில அதாவது ஆங்கிலம் தெரிந்த ஆங்கில புலமை உள்ள ப்ரொஃபஸர் கிட்ட படிச்சவர் தமிழ்ல இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட எல்லா விஷயங்களும் சொல்ற மனப்பாடமா சொல்றார். ஏற்கனவே திருக்குறள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து மனப்பாடமா சொல்றார். நிறைய பேர் அமானுஷ்யமான சில சக்திகள் தனக்கு வந்திருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி போன நூற்றாண்டு அதாவது 1950-60 அந்த காலகட்டத்தில் மறைஞ்சவங்க இப்ப எங்க பிறந்திருக்காங்க என்னவா இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி இருந்தார். எனக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே தெரியும், ஒருத்தர் பார்க்கும்போது எனக்கு புரியும் அப்படின்னா. நிறைய ஒரு நட்புக்கு வந்து அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அவரை மாதிரி அப்படி பிரியமா
தகப்பனாருக்கு மேல பெரியவமா இருந்தவர் அது மாதிரி நட்பு கிடைச்சதுக்கு நான் காலங்காலமா நான் புருஷோத்தனுடைய நான் கடன் பட்டுக்கேன்னு சொல்றேன். அவருடைய மறைவு பிறகு தினமணி கதிர நம்ம ஊர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நிறைய பேர் அதை படிச்சுட்டு எனக்கு பாராட்டி தகவல் சொன்னாங்க. அந்த மாதிரி அவரோட ரொம்ப பேர் நாம நான் தான் அவரோட அவர் நெருக்கமா இருக்கேன்னு நினைச்சு பல பேர் அவர்கிட்ட அது மாதிரி நெருக்கமா இருந்திருக்காங்க. அதனால வாழ்க்கையில வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நட்புன்னா அது ராஜாவின் நட்புன்னு தான் சொல்லணும். அவரு நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவரு 100 வயசு இருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி இருந்திருக்கலாம். நமக்கு வந்து பிடிப்பனே இல்லை. அதனால இந்த அளவாவது அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் என்னுடைய நண்பர் புருஷோத்தனுக்கும் அதே மாதிரி தாய்மான்ஸும் என்னுடைய நமஸ்காரம் தெரியப்படுத்திக்கிறேன். என்றென்றும் நம் நினைவில் அவர் இருந்துட்டு இருப்பார். உங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, அவர்களுக்கு ரொம்ப நன்றி.